ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி நியூ மாடல் டாப்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்காக 2 மீட்டர் மெட்டீரியல் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது இதே மாதிரி ரெண்டாக கிளியராக மடிச்சுக்கணும். இப்போ இது நான் நீட்டாக ரெண்டாக மடித்ததுக்கப்புறம், அதை பார்த்தீங்களா, ரெண்டாக மடித்ததுக்கப்புறம் இது க்ராஸாக மடிக்க போகிறேன். இது நல்லா கிளியராக நீட்டாக க்ராஸாக மடிச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா இதே மாதிரி கொஞ்சம் கீழே வச்சு இதே மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 இன்ச் அளவுக்கு நெக்கு, 3 இன்ச் அளவுக்கு ஷோல்டரு, 7 இன்ச் அளவுக்கு நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே அக்கிள் சைடு நம்ம இதே மாதிரி வரைஞ்சி விட்டுக்கணும். 1 இன்ச் அப்படி எடுத்து வரைஞ்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இங்கே 5 இன்ச். ஓகேவா? 5 இன்ச் அப்படியே அந்த மேலே வரைச்சி விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி வரைஞ்சிக்கணும். இதில் பெரிய நெக்கு வைக்க முடியாது, சின்ன நெக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போது இதே மாதிரி 35 இன்ச் இருக்குது. இதில் நான் இதே மாதிரி 15 இன்ச் அளவுக்கு அப்படியே வரைஞ்சி விட்டுக்கிறேன். இங்கே 10 இன்ச் அளவு தான். ஓகேவா? இப்போது தையல் தும்பு சேர்த்து இதே மாதிரி வரைஞ்சி விட்டுக்கணும். 15 லிருந்து 10 இன்ச் அளவு வந்து அப்படியே ஷேப்பு கொடுத்து அப்படியே வரைஞ்சிருக்கேன் நான். ஓகேவா? இப்போ இதே மாதிரி வச்சு இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? தெரியுதா? இப்போ நம்ம இங்கேருந்து இப்படியே நெக்கு ஃபஸ்ட் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து அப்படியே ஹேண்ட் சைடு இது இதே மாதிரி ஷேப் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போது இந்த வி இருக்கு இல்லையா, இது இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஈஸியாக நம்ம கட் பண்ணணும் இல்லையா? ஃபஸ்ட்டு டைமாக கட் பண்ணவங்க அந்த சாரி, பழைய சாரி இல்லைன்னா நைட்டில் கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம நல்ல மெட்டீரியலில் கட் பண்ணிக்கலாம். இப்போது 15 இன்ச் அளவுக்கு நான் ஹேண்டுக்காக மார்க் பண்ணிட்டேன். மேல் சைடு ஓப்பனாக தான் இருக்குது, அது பரவாயில்ல, அது நம்ம மாடலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 7 இன்ச் அளவு இங்கே எடுத்திருக்கேன். அங்கேருந்து இப்போ இங்கே நம்ம 1 இன்ச் கரெக்டாக வச்சு இப்படியே வரைஞ்சி விட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நீட்டாக மடித்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம சைடில் வைக்கிறதுக்காகத்தான், அந்த டாப்புக்கு சைடில் வைக்கிறதுக்கு. அப்புறம் அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதுவும் இதே மாதிரி க்ராஸ் பீஸ் வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இதே மாதிரி க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது 1 இன்ச் அளவுக்கு தான் நான் கட் பண்ணேன். இது நம்ம அந்த ராப்பு வைக்கும் இல்லையா, அதோட கீழே அப்படியே வைக்கிறதுக்காக சும்மா ஒரு 2 பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்குக்காக நம்ம க்ராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும்.
ஏன்னா எனக்கு வரைய வேண்டாம், அதனால தான் நான் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு.